ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வ்ளாகர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பிராங்க் வீடியோ. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த பிராங்க் வீடியோ பண்ண போகிறோம். அதாவது என் பிரதரை வச்சு ஒரு பிராங்க் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டூடியோவில் ஒரு லேப்டாப் இருக்கும்ல, அந்த லேப்டாப் என் தம்பியை உடச்சத்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பிராங்க்னால என் தம்பிக்கு தெரியாமல் நான் அதெல்லாம் ஷூட் பண்ணிக்கிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லேப்டாப் வச்சு தான் என் தம்பியை வந்து பிராங்க் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு உடஞ்ச மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகலை, சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் மாதிரி. நான் என் தம்பி வச்சு ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். ஸோ இது அந்த இமேஜ். இப்போ வந்து நம்ம என் பிரதரை கூப்பிட்டுருக்கலாம். ஸோ கைஸ், ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ட்ரைபோர்டில் தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா ட்ரைபோர்டு மேக்ஸிமம் அந்த இடத்துல இருக்கும். சுற்றி எல்லாமே வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என் பிரதரை கூப்பிட்டுலாம். ஸோ இமேஜை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம லேப்டாப் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா பிரதருக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. என் பிரதர் வந்து இப்போ வெளியே தான் இருக்கேன். ஸோ உனக்கு எதுவுமே தெரியக்கூடாது. ஸோ தெரியாத வேலையில தான் இப்போ வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ என் பிரதர் வந்து இப்போ கூப்பிட்டுலாம். வீடியோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆடியோ நாய்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும், ஏன்னா ஃபேன்லாம் நிறையா ஓடும். அவனுக்கு ப்ராங்க்னால அந்த மாதிரி வீடியோ வந்து கொஞ்சம் வந்து நாய்ஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் பிரதரை கூப்பிட்டுலாம். அஜய், அஜய் ஃபேனா பண்ணிட்டா? சரி இரு, நீ ஆட் பண்ணிட்டேன்னா நான் வரல எடுத்து விட்றேன். இந்த வீடியோ இன்னைக்கு அப்லோட் கிடையாது, நாளைக்கு தான் அப்லோடு. பொறுமையாடு. சரி, நான் மைக் எடு. நான் ஃபஸ்ட்டு ரெண்டு செகண்ட் ஆட் பண்ணிடுவேன். ஆ, ஆட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு. பார்த்துட்டேன் நீ முதல்ல ஆட் பண்ணு, நான் மைக்கை மாட்டிக்கிருக்கேன். ஆன போடலையா? லேப்டாப் ரொம்ப ஹேங் ஆகுது. ரீஃப்ரெஷ் கொடுக்காம உள்ளே போகலடா லேப்டாப்பில், ரொம்ப ஹேங் ஆகுது. சரி விட, அடுத்து வேறு லேப்டாப் வாங்குவோம். உள்ளே போக முடியும். சரி வேமாடா. ஏய், ஒய்ஃபை ஆன் பண்ணுறா. ஃபோன் எடுத்து ஒய்ஃபை ஆன் பண்ணுறா. இங்கே ரியல்மி. எங்கே ரியல்மி? அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்கடா. அப்படியே போய் எடுத்துடுவா. வெள்ள செல் தானே? வெள்ள செல் போய் எடுத்து வா. நான் உட்காந்துருக்கேன், நான் வீடியோ பண்ண போகிறேன்டா. இப்போ எடுத்துறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்கன் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் லாக் பண்ணி வச்சிருப்பேன், ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருக்கேன். டச் ஆனாலும் ஓப்பன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். என் நம்பி வரையான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மாதிரி டிஸ்பிளே போச்சா? உடச்சிட்டடா, நீ தானே உடச்சிருக்க. நல்லா இருக்கு. என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணிருக்க? என்ன அப்படி இருக்கு? நான் என்ன வெளியே போனேன்? நீங்க என்ன உட்காந்துருந்த? நான் பண்ணிடுறியா? லேப்டாப் என்ன இதுக்கப்புறம் இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இதை பத்தி நான் நிறைய யூடியூப்ல பாத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா பேசுறேன். பேச்சம்பளம் வாங்கிக்கணும். நான் வெளியே போய் நீங்க உட்காந்துருந்த? நான் உட்காந்துருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் உட்காந்து இங்க மைக்கு தான் மாட்டிக்கிருந்தேன்.
நான் உடைச்சேன்றியா? ஆமா நீ தான் உடைச்ச, நீ தான் உட்காந்துருந்த. நீதான் நினைக்கிறேன் என்ன ஆச்சு? என்னமோ நீ தான் எதுவும் பட்டன் வச்சு அடிச்சுக்க, நீ தான் உடைச்சிருக்கவே இல்லடா. நீ தாண்டா உடைச்ச. சரி இப்ப பென்ட்ரைவ் எடுத்துடா, பென்ட்ரைவாச்சும் ஓடுதான் பாப்போம். போட்டு என்ன பண்றது? பென்ட்ரைவாச்சும் மாட்டி பாக்கலாம். எடுத்து வா பென்ட்ரைவ் எடுத்து. வெளியே வச்சிருக்கியா? டிவில போட்டியா? டிவில இருக்கு. தந்தி பாப்போம். வேம எடுத்துட்டு வாடாடே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து இப்ப பென்ட்ரைவ் எடுத்து போயிருக்கான். ஸோ நம்ம இமேஜ் வந்து நல்லா வேலை செய்யுது. ஸோ அன்லாக், அதாவது ஸ்க்ரீன் லாக் வச்சு அன்லாக் பண்ணியிருந்தேன். மவுஸ் வச்சு அட்டி எந்த பண்ணாலும் ஓப்பனே ஆகாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே விட்டாலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ என் தம்பிக்கு வந்து சந்தேகம் எதுவுமே வரலை. அவன் தான் இப்போ உடச்சிருக்கான். நான் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். பார்க்கறதுக்கப்புறம் என்னன்னா என் கூட சண்டை போடுறானு. ஏய் வேகமாக எடுத்துட்டு வா. உங்களுக்கு என்ன போறேன். அதான்டா என்னடா பண்ண, குரோம்ல போய் யூடியூப் போன அது ரைட்டு. அது என்ன பட்டன் கிட்ட அழிச்சு விட்டுருக்க, ஏதாவது நடக்காம போயிருக்குமா? என்ன முடிவா சொல்ற? என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணுமே பண்ணல. பார்த்தாங்க, நானும் சொல்றேன். என்ன பண்ணலாம்? நான் கேக்குறேன். அம்மாட்ட நீ பேசிக்க, நான் ஒண்ணும் பண்ணல. சொல்லு, நான் பேசிக்கிறேன். அம்மா நான் தான் உடச்சேன், நான் பேசிக்கிறேன். தேவையில்லாத வேலைடா அதெல்லாம்மா. இப்போ நான் நாளைக்கு இல்லை யூடியூப்ல இருந்து லேப்டாப்பு என்ன பண்ணுவேன்? தேவைப்படும், டெய்லியும் தேவைப்படும் லேப்டாப்பு. அறிவில்லையா உனக்கா? போடாடே அம்மா. எதுவுமே பண்ணலாம், போடாம. என்னடா சை தாயெல்லாம் விஷயம் நடக்கணும். என்னடா பண்ற? கீழே குறைஞ்சிக்கிட்டுமா? இங்க பேசுறா, நான் பேசிக்கிறீங்களடா. என்ன பார்த்து பேசுறா? லேப்டாப் உடஞ்சிச்சு, புது லேப்டாப் வாங்கணும். 5000 வரும். இதுக்கு சர்வீஸ் 5000 வரும்டா. ஒண்ணுமே பண்ணல. ஸ்டார்டிங்ல இருந்து இதை தானே சொல்றேன். நீ தானா உடைச்சிருக்கமா? ஓவரா பேசிக்கிட்டு வச்சுக்கோமா, அடிச்சே கூட பாத்துக்கோமா. தேவையில்லாம பேசிக்க கூடாதுமா. ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல நீனு. சரி இப்ப லேப்டாப் என்ன பண்றது? கீழே கீழே குடிச்சுக்கோ. இருக்கமா
ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, என் தம்பியை நல்லா இது பண்ணியாச்சு. ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு இதுக்கப்புறம் ப்ராங்க்லாம் வரும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் பண்ணுற ப்ராங்க்லாம் என் தம்பி கண்டுபிடிச்சிருவான் கண்டிப்பாக. சரி, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ இப்போ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.